வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சியின் நண்பகல் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து தமிழ் தேவேந்திரன். மருதநில உணர்வுகளை எழுதியவரிடா நம்ம மருதமலர் ஆசிரியர் உமா சங்கரிடா. மன்னர் பாரி மக்கள் பாரி மல்லரானடா மகாசிவனம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மே 18 அதாவது நேற்று முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையினால் உயிரிழந்த தமிழக மக்களுக்கு 10ஆம் ஆண்டு வீரவணக்க நிகழ்ச்சி நெல்லையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழறவேந்தர் வே ஜான் பாண்டியன் தலைமையில் தென் தலைமையில் வைத்து வீரவணக்கம் நாள் கடைபிடிக்கப்பட்டது. இனப்படுகொலையான தமிழர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட தலைவர் தோழர் கண்மணி மாவீரன், மாநில பொதுச் செயலாளர் ஜா பிரின்சிலா பாண்டியன், மாநில செய்தி தொடர்பாளர் சுதாகர் பாண்டியன், மாநகர மாவட்ட இணைச் செயலாளர் கோ துரை பாண்டியன், மாணவரணி செயலாளர் முத்துப்பாண்டியன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். 18/5/2019 நேற்று திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் வைகாசி விசேக திருவிழாவை முன்னிட்டு தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட வீர நாட்டார் அரமடம், சிவந்தி நாட்டார் அரமடம், ஆறுமுக நேரி அய்யனார்புரம் நாட்டார் அரமடம், சிங்கை நாட்டார் அரமடம், செலுகை நாட்டார் அரமடம் இணைந்து நடத்திய மாபெரும் அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் அனைத்து அரமட நிர்வாகிகளுக்கும் நேரிலும் வங்கி மூலமாக நன்கொடை வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு திருச்செந்தூர் அரமடம் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கணக்குகள் முடிக்கப்பட்டு 3 நாட்களில் விவரம் தெரிவிக்கப்படும் என திருச்செந்தூர் அரமடம் ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. பாளையங்கோட்டை மறை மாவட்டம் வேலாயுதபுரம் புனித பூமியான குருசுமலை மாதா திருத்தலத்தின் 17/5/2019 அன்று மாலையில் கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பமானது. இந்த திருவிழாவில் பாளை மறை மாவட்ட அப்போஸ்தல பரிபாகலர் மேதகு பேராயர் அந்தோணி பாப்புசாமி அடிகளார் அவர்கள் கொடியேற்றி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மே 25 நம் அன்னையின் திருவுருவ பவனி மற்றும் கும்பிடு சரணம் ஆடாம்பர கூட்டு திருப்பலியானது நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து மே 26 ஞாயிற்றுக்கிழமை சரியாக மாலை 6 மணிக்கு பாளை மறை மாவட்ட பெருதிரு டாக்டர் ஜொமிக்ஸ் அடிகளார் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி கொடி இறக்கம் நடைபெறுகிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து நவ நாட்களில் எல்லா நாட்களிலும் அசனம் நடைபெறும். இறை மக்கள் அனைவரும் குருசுமலை மாதா பக்தர்கள் அனைவரும் எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு அன்னையின் ஆசீர் பெற வேலாயுதபுரம் இறை மக்கள் சார்பாக வருக வருகை என வரவேற்கின்றோம். 18/5/2019 நேற்று திருச்செந்தூரில் பாண்டி வேந்தன் முருகன் பிறந்தநாள் விழா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் சார்பாக நேற்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைத்து மட நாட்டார்கள் சார்பாக பொது அன்னதானமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பருத்திக்கோட்டை நாட்டார் மடத்தின் புதிய கட்டிடத்தை 2ஆம் வடிவு மல்லத்தி திருமதி சுபாஷினி மல்லத்தி அவர்கள் திறந்து வைத்தார். 18/5/2019 நேற்று சம்பள உயர்வு மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் கோடைரோடு சுங்க தொழிலாளர் முன்னணி நிர்வாகிகள் நேற்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி வருவது மருதமலர் உறவுகளின் வணிக செய்திகள். சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோலின் விலை நேற்றைய விலையில் இருந்து எந்தவித மாற்றமும் இன்றி லிட்டருக்கு ₹73.72 விநியோகம் செய்யப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து டீசலின் விலை நேற்றைய விலையிலிருந்து எந்தவித மாற்றமும் இன்றி லிட்டருக்கு ₹69.72 விநியோகம் செய்யப்படுகிறது. இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகிறது. மருதமலர் உறவுகள் செய்திகள் மற்றும் ஒளித்தொகுப்புக்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரன். நன்றி, வணக்கம்.